புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பித்தப்பை கற்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். பித்தப்பை கற்கள் ஏற்பட்டால் என்ன நடக்கும், பித்தப்பை கற்களுடைய வகைகள் என்ன, நிலைகள் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். பித்தப்பை கற்கள் ஏற்பட்டால் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மற்ற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பித்தப்பை கற்கள் ஏற்பட்டு ஒருவேளை பித்தப்பை நம் உடலிலிருந்து நீக்கப்பட்டால் நமக்கு ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் என்னவாக இருக்கும், இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய நேரங்களில் பித்தப்பை சம்பந்தப்பட்ட சிரமங்கள் ஏற்படும்போது மருத்துவரை நாம் அணுகும்போது 90% பேருக்கு பித்தப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு விடுவதை பார்க்கிறோம். பொதுவாக நவீன மருத்துவம் சார்ந்த ஒரு புரிதல் பித்தப்பையை பற்றி வரும்போது அதோடைய வேலை என்ன, ஈரல் சுரக்கின்ற நீரை பித்தப்பை வாங்கி உடலுக்கு ஏற்றவாறு அந்த நீருடைய இறுகு தன்மையை அதிகப்படுத்தி லிக்விடிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணீர் தன்மையை குறைத்து முன் சிறுகுடலுக்குள் அனுப்பி ஜீரணத்தை தூண்ட உதவுகிறது. இவ்வளோதான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால் பித்தப்பை எடுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் சிரமங்கள் வரப்போவது கிடையாது, அதனால் பித்தப்பையை நாம் எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் பித்தப்பை அப்படிங்கிறது இன்றைக்கு உடலுடைய மனிதனுடைய ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த பித்தப்பை எடுக்கப்படும்போது நமக்கு 10 வகையான பக்க விளைவுகள் ஏற்படலாம். 1, சுவையின்மை. நம்ம நாவிலிருந்தே நம்முடைய ஜீரணம் ஆரம்பித்து விடுகிறது. ஒருவேளை நாம் சாப்பிடுகின்ற உணவு ஒரு சுவையற்ற தன்மையாக இருந்தால் நம்மால் சாப்பிட முடியுமா? நிச்சயமாக முடியாது இல்லையா. ஸோ பித்தப்பை எடுத்தவர்களுக்கு சுவையின்மை உடனே அல்ல, ஒரு நீண்ட கால பிரச்சனையாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2, உடலில் இருக்கக்கூடிய நிறைய வகையான சத்துக்கள், உணவில் இருக்கக்கூடிய நிறைய வகையான சத்துக்கள் உடலுக்கு ஏற்றவாறு நொதிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம வீட்டில் வந்து ஒரு குழம்பு வைக்கிறோம், ஒரு புளி குழம்பு வைக்கும்போது கூட என்ன பண்ணுவோம், 1 லிட்டர் தண்ணீரை போட்டால் புளியை கரைக்கிறோம், 1/2 டம்ளர் தண்ணீரில் சிறிது புளி போட்டு கரைத்து அதை குழம்பில் ஊற்றும்போது தான் அந்த சுவை நமக்கு கிடைக்கிறது. அதுபோல் ஈரல் சுரக்கின்ற நீர் அதீதமாக சுரக்கின்ற நீராக இருந்தாலும் கூட அது பித்தப்பைக்குள் சென்று உடலுக்கு ஏற்றாற்போல் நாம் நாவில் ஒரு உணவை வைக்கும்போது அது வெளிப்படுத்துகின்ற சுவையை பொறுத்து அது அந்த கான்சன்ட்ரேஷனை மாற்றும்போது தான் நமக்கு செரிமானம் நன்றாக வருவதை பார்க்க முடியும். ஸோ செரிமான குறைபாடுங்கிறது 2. 3, கொழுப்பான உணவு, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு, சமைத்த உணவு, சமைக்காத உணவு, நிறைய விஷயங்களை நம்ம வைத்திருக்கிறோம். எந்த விஷயங்கள் நம் உடம்பில் இருந்தாலும் கூட முறையான உணவை நாம் சாப்பிட்டால் மட்டும்தான், ஒரு வகைப்பட்ட ஒரே வகையான உணவுகளை நம்ம சாப்பிடுவது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இட்லி வேக வச்ச உணவு கூட சட்னி சாப்பிட்றோம், வேக வைக்காத உணவு. அப்போ 2 உணவுகள் வயிற்றுக்குள் செல்லும்போது எப்படி அது ஒரு வயிறு வந்து ஒரு சேர மாற்ற முடியும், அதற்கும் பித்தப்பையுடைய உதவி மிக மிக அவசியம். 4, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை ஜீரணம் செய்யக்கூடிய அந்த கான்சன்ட்ரேட்டட் விஷயங்கள், அமிலங்கள், உப்புக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பித்தப்பையில் வந்து ப்ராசஸ் ஆகி தான் நமக்கு வெளியில் வரும். ஒருவேளை பித்தப்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது அதீதமான ஒரு மலம் வெளியில் போகக்கூடிய ஒரு சூழல், ஒரு பேதி ஆகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம். வெறும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு மட்டுமல்ல, கொழுப்பான உணவுகள், ஏன் 1 கிளாஸ் பால் குடித்தோன்னா உடனே லூஸ் மோஷன் ஆரம்பிச்சிடும். 6 முறை 7 முறை 10 முறை மலம் உடலை விட்டு வெளியே போய்கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அல்லது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ஏற்படுவதற்கு கூட பித்தப்பை நீக்க அறுவை சிகிச்சை ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுறதை பார்க்குறோம். தூக்கமின்மை. இன்றைக்கு உடலுடைய எந்த உறுப்புகளை நாம் எடுத்தாலும் அது கருப்பையாக இருக்கட்டும், கருமுட்டை நீர்ப்பட்டிகள் இருக்குன்னு கருமுட்டை நீர்ப்பையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பார்க்கும்போது பித்தப்பையை எடுக்கும்போது 7% பேருக்கு காரணமில்லாத தூக்க நோய் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். எலும்புகளுடைய பலவீனம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பித்தப்பை எடுத்த பிறகு ஏற்படுகின்ற ஒரு தொந்தரவாக இருக்கிறத பார்க்குறோம். மனதளவில் ஏற்படுகின்ற அகழ்ச்சிகள் மற்றும் குழப்பங்கள் பித்தப்பை எடுத்த பிறகு ஏற்படுவதை பார்க்கிறோம்.
அதீதமாக ஏற்படுகின்ற வாயு தொந்தரவு ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு நீக்கப்படும் போது ஏற்படுகின்ற சிரமத்துடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் சிலருக்கு பித்தப்பை எடுப்பதற்கு முன்பு இருந்த வலியும் பித்தப்பை எடுத்த பிறகு இருக்கக்கூடிய வலிகளையும் வித்தியாசமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறத பார்க்குறோம். கடைசியாக பார்க்கும்போது ஒரு உடலுடைய உறுப்புடைய செயல்பாடுகளை இன்னும் கூட நவீன மருத்துவம் புரிந்து கொள்ளாத ஒரு சூழலில் தான் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய குடலில் கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுது, எதற்காக அப்படி இருக்குது, இதை பற்றி இருக்கக்கூடிய தகவல்கள் கூட இன்றைக்கு முழுசாக நம்ம புரிந்து கொள்ளவில்லை. ஸோ பித்தப்பை கற்களை பித்தப்பை கற்கள் இருக்கிறது, அதனால் பித்தப்பையை எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ரொம்ப அதீதமான தொந்தரவு ஏற்பட்டால் ஒழிய மற்ற நேரங்களில் நம்ம நிச்சயமாக பித்தப்பையை எடுக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை நம்முடைய முடிவாக இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த 10 வகையான பக்க விளைவுகளுக்கும் நான் தயார் அப்படின்னும் போது நம்ம போகலாமே தவிர, அதர்வைஸ் பித்தப்பை கற்களை எடுக்கக்கூடிய பித்தப்பையை எடுக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நாம் செய்து கொள்ளக்கூடாத ஒரு சிகிச்சை. அப்போ பித்தப்பை கற்களை எப்படி குணமாக்குறது, நாளை இது பற்றிய தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.